அனைவருக்கும் வணக்கம். இக்காணொலியின் வாயிலாக 11ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 விரிவானம் அப்பகுதியில் ஆ முத்துலிங்கம் அவர் இயற்றிய 6ஆம் திணை என்ற பாடத்தை காணவிருக்கிறோம். பாடத்தின் பகுதியை காண்பதற்கு முன்பாக முதலில் நூல்வெளியை பற்றி பார்ப்போம். எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்கள் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திற்கு அருகிலுள்ள கொக்குவில் எனும் கிராமத்தில் பிறந்தவர். ஆனால் இவர் தற்போது கனடாவில் வசித்து வருகிறார். இவர் அதிகமான சிறுகதைகளை எழுதியுள்ளார். அச்சிறுகதைகளில் குறிப்பிடத்தக்கவை அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் மிகவும் முக்கியமான சிறுகதைகள். அவை மட்டுமின்றி வம்சவிருத்தி எனும் சிறுகதை தொகுப்பிற்காக 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்ற பெருமைக்குரியவர் இவர். மேலும் வடக்கு வீதி எனும் சிறுகதை தொகுப்பிற்காக 1999 இலங்கை அரசின் சாகித்ய பரிசையும் வென்றிருக்கிறார். இப்பாடத்தில் ஆ முத்துலிங்கம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் நடந்த உண்மை சம்பவங்களையும் தனக்கு தெரிந்த நபரின் சம்பவங்களையும் பாடப்பகுதியாக தொகுத்து சுவைப்பட நமக்கு அளித்துள்ளார். இப்பாடத்தில் படிப்பதற்கு முன்பாக நுழையும் முன் பகுதியை காண்போம். காலந்தோறும் நிலையான வாழ்விடங்களை தேடி புலம்பெயர்ந்தபடியே இருந்த நாடோடி இனம்தான் ஒரு இனம், மக்கள் கூட்டம். அப்போ மக்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய நிலையான வாழிடங்களை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது, நில உடைமை சமூகமாக மாற 1000 ஆண்டுகள் ஆயின. அவ்வாறு அலைந்து திரிந்து கொண்டிருந்த அந்த இனமானது ஓர் இடத்தில் நிரந்தரமாக குடியேற 1000 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டன அப்படின்னு சொல்கிறார். அத்தகைய சமூகத்தில் இருந்து மண்ணில் இருந்து பயிர்களை பிடுங்கி எறிவது போல தாய் மண்ணில் இருந்து மனித உயிர்களை பெயர்த்து எரியும் போக்கு காலந்தோறும் நடந்து வரும் பேர் அவலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சமூகத்தில் இருந்த மக்களை ஒரு சில காரணங்களுக்காக வலு கட்டாயமாக வெளியேற்றப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். அல்லது பொருள் தேடி, பொன் தேடி அலைவதற்காக ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு புலம்பெயரும் நிகழ்வுகளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன என்பதை சொல்கிறார். அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தங்களுடைய தாய் நாட்டிலிருந்து வெளியேறியவர்களும், தாங்களாகவே பொருள் சம்பாத்தியத்திற்காக வெளியேறியவர்களும், வெளியேற்றப்பட்டவர்களும் வலுக்கட்டாயமாக அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களும் எதிர்கொள்ளக்கூடிய, அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அவலங்களை, துன்பங்களை இந்த 6ஆம் திணை ஒரு ஆறாத வடுவாக பதிவு செய்கிறது. நாங்கள் அப்போது இலங்கையில் மவுண்ட் லவீனியா எனும் இடத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம். யாருன்னா ஆ முத்துலிங்கம் பார்த்திங்கன்னா இலங்கையில் மவுண்ட் லவீனியா எனும் இடத்துல ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. எங்கள் வீட்டு உரிமையாளரின் பெயர் ப்ரீஸ், ப்ளீஸ் கிடையாது ப்ரீஸ். அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு சிங்களம் தெரியாது. வீட்டு உரிமையாளருக்கு தமிழ் தெரியாது, அங்கே குடியிருக்கிற ஆ முத்துலிங்கம் அவர்களுடைய குடும்பத்திற்கு சிங்களம் தெரியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா 1958ஆம் ஆண்டு மே மாதம் ஓர் இரவு கலவரம் வந்து மெல்ல மெல்ல ஊர்ந்து கொழும்பு நகரத்திற்கு வந்தது. 1958ல் ஒரு கலவரம் வருது, ரியோட். அது அந்த கலவரம் பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல அப்படியே பரவி கொழும்பு நகரத்துக்கு வந்துடுச்சு. எங்கள் அண்ணன் எங்கள் உயிரையும் உடைமைகளையும் ப்ரீஸ் தான் பாதுகாக்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டார். வேண்டார்னா கொஞ்சம் கெஞ்சி கேட்குறார், நாங்கள் உங்கள் வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கோம், குடியிருக்கிறோம், அதனால் எங்கள் உயிரையும் உடைமைகளையும் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு வீட்டு உரிமையாளரான ப்ரீஸிடம் தெரிவிக்கிறார். அதற்கு அந்த ப்ரீஸ் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் நான் உத்தரவாதம் தருகிறேன்
என்று கூறினார். ஒரு நாற்காலியை எடுத்து வீட்டிற்கு வெளியே போட்டு அன்று இரவு முழுக்க அங்கேயே தங்கினார் பிரீஸ். அவர் தூங்கவே இல்லை. இவங்க முத்துலிங்கம் அவர்களுடைய குடும்பத்தாரும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்களும் தூங்காமல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலை அங்கிருந்த மூன்று தமிழ் குடும்பங்களில் ஒரு குடும்பத்தின் வீடு உடைந்து சிதலம் ஆகிவிட்டது என்றார்கள். அப்போ அங்கே பார்த்திங்கன்னா மூன்று தமிழ் குடும்பங்கள் இவர்களைப் போலவே வசிக்கிறார்கள். அதில் ஒரு குடும்பத்தினுடைய வீடு பார்த்திங்கன்னா முற்றிலும் சிதலம் அடைந்து விட்டது. எதனால்? அந்த கலவரக்காரர்களால். ஒரு குடும்பத்து ஆட்கள் இரவோடு இரவாக மறைந்து விட்டார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கிற மக்கள் அனைவருமே எல்லாருமே இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். எஞ்சியது நாங்கள் மட்டும்தான். அப்போது முத்துலிங்கமும் அவருடைய குடும்பத்தார் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறாங்க, மீதமாக இருக்கிறாங்க, மற்றவர் அனைவரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த உட்தலைப்பு எனக்கு கிடைத்த சட்டை அப்படின்ற தலைப்பில் அவர் எழுதுகிறார். ஒரு போலீஸ் வாகனத்தில் எங்களையும் இன்னும் சில தமிழ் குடும்பங்களையும் அகதிகள் முகாமுக்கு அழைத்து சென்றார்கள். அப்போது முத்துலிங்கன்றவரை அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஒரு அகதிகள் முகாமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒருவர் ஒரு பெட்டி தான் எடுத்து வரலாம், ஒருத்தர் ஒரு பெட்டி தான் எடுத்து வரலாம், அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது என்பது கட்டளை. என் பங்கிற்கு டேனியல் டிப்போ எழுதிய ராபின்சன் குரூசோ என்ற ஒரே ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டேன். இது முக்கியமான பாயிண்ட்டு. அவர் ஒரு புத்தகத்தை டேனியல் டிப்போ எழுதிய ராபின்சன் குரூசோ என்ற ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டார். அப்போது எப்போது வீடு திரும்புவோம் என்பது நிச்சயமில்லாத ஒன்றாக இருந்தது. அடுத்த வேளை உணவு எப்போது எங்கிருந்து வரும் என்பதும் அவர்களுக்கு தெரியாததாக இருந்தது. அந்த முகாமில் மாற்று துணி கூட இல்லாத நிலையில் அவங்க இருந்தாங்க. முகாமில் ஒரு தொண்டு நிறுவனம் அகதிகளுக்கு இலவசமாக உடைகள் வழங்கியது. ஏதோ ஒரு வெளிநாட்டில் யாரோ ஒருவர் போட்டு பயன்படுத்திய துணிகள்தான் அவை. அதற்காக ஆட்கள் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு அத்துணிகளை பெற்றுக்கொண்டனர். அதில் முத்துலிங்கம் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஓர் இரவு ஆடையின் மேல் சட்டை மட்டும் கிடைத்தது. அப்போ நைட்டில் உடுத்திக்கிற ஆடையில் மேல் சட்டை மட்டும்தான் அவருக்கு கிடைத்தது. அந்த மேல் சட்டையின் கடைசி பட்டன் என் கைகளுக்கு எட்டாது. அந்த அளவுக்கு அந்த உடை மிக பெரியதாக இருந்தது. ஆனால் நான் மிக சந்தோஷமாக அதை பகலிலும் இரவிலும் அணிந்து கொண்டேன். ஏன்னா வேறு வழி இல்லை, எனக்கு அந்த ஒரு சட்டை கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். மேலும் அந்த முகாமில் 2000 பேர் வரை இருந்ததாக நான் நினைக்கிறேன். ஒரு மதியான நேரத்தில் கையில் தட்டு ஏந்தி உணவிற்காக ஒரு கைதியைப் போல காத்திருந்தோம். அவங்க சாப்பாட்டு நேரத்தில் அவர் ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு லைனில் ஒரு கைதி நிற்கிற மாதிரி நின்று காத்திருக்கிறாங்க. 2 கரண்டி எண்ணி என் தட்டில் விழுந்தது. அவர்களுடைய தட்டில் பார்த்தீங்கன்னா 2 கரண்டி சாப்பாடு அவர் தட்டில் போட்டாங்க. அது மஞ்சள் நிறத்தில் சோறு போலவே இருந்தது. அது என்ன உணவு என்பதை அவர்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. மஞ்சள் நிறத்தில் சாப்பாடு போல் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். மேலும் யாரோ ஒருவர் போட்டு முடித்த அந்த நீளமான இரவு மேல் சட்டையோடு நான் நெடுநேரம் அங்கேயே நின்றேன். அப்போது நான் எனக்கு சொல்லி கொண்டேன். அந்த சாப்பாட்டுக்காக நிற்கிறார் இல்லையா, அந்த நேரத்தில் அவர் தனக்கு நானே சொல்லிக்கொள்கிறார். இந்த நாளை ஞாபகம் வை, இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன், ஞாபகம் வைக்கிறேன். இதுவே என் வாழ்நாளில் ஆக கீழான தருணம், என்னுடைய வாழ்நாளில் மிக கீழான தருணம், ஒரு உயர்வான தருணம் இல்லை, இதுதான் என்னுடைய மிக கேவலமான ஒரு தருணமாக இருந்துச்சு. இனிமேல் இப்படி ஒரு கணம் என் வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கொள். இது போன்ற நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் மறுகணம் மறுமுறை ஏற்படவே கூடாது. அதற்காக நான் விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நான் அந்த இரவு சட்டையை பல வருடங்களாக பல தேசங்களுக்கும் ஒரு ஞாபகத்திற்காக காவித்திரிந்தேன்.
அவர் அது மட்டும் இல்லாமல் அந்த முகாம்லேருந்து வெளியில் வந்த பிறகு இயல்பு நிலை திரும்பிய பிறகு அந்த இரவு சட்டையை இவர் பல வருடங்களாக பல தேசங்களுக்கு பல நாடுகளுக்கும் போகிறாரு. அப்போவும் அதை ஒரு ஞாபகத்திற்காக பத்திரமாக வைத்து கொண்டு இருக்கிறார். இத்தோடு அவருடைய கதையை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தனக்கு தெரிந்த நபர் ஒருவருடைய கதையை இப்பகுதியில் பகிர்ந்து கொள்கிறார். அது உயிர் வாழும் திறமை எனும் தலைப்பில். சில வருடங்களுக்கு முன்னர் நான் புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவரை சந்தித்தேன். அப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி புலம்பெயர்ந்தனா தமிழகத்திலிருந்து வெளியேறிய ஒரு இளைஞரை சந்திக்கிறார். அவருடைய வயது பார்த்திங்கன்னா ஒரு சுமார் 30 வயது மதிக்கத்தக்க நபர். அவருடைய கதை பார்த்திங்கன்னா மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது. இலங்கையிலும் பாங்காக்கிலும் சிறையில் இருந்திருக்கிறார். அவர் இலங்கையிலையும் பாங்காக்கிலையும் சிறையில் தவித்திருக்கிறார். ரஷ்யாவின் பனி புதைவில் மயிரிறையில் உயிர் தப்பியவர் 9 நாள் விசா கெடுவை மீறியதற்காக சிங்கப்பூரில் இவரை குப்புற கிடக்க வைத்து 9 பிரம்படிகள் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் கழுத்தில் மரப்பூட்டை போட்டுவிட்டு ஒரு தடியான மனிதன் பிரம்பால் அடித்தான். அடித்து முடித்த பின் ஒரு சீன கிழவி மயிலிறகால் முதுகில் எண்ணெய் பூசிவிட்டால் இவ்விருவருக்கும் சிங்கப்பூர் அரசு சம்பளம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறார். அவர் இவருடைய வாழ்க்கை ரொம்ப போராட்டமானதாக இருந்துச்சு. அதுக்கு தான் சொல்கிறாரு, இலங்கையிலையும் பாங்காக்லேயும் இவர் சிறையில் இருந்திருக்கார். ரஷ்யாவில் பனி புதைவில் மயிரிழையில் உயிர் தப்பியவராக இருக்கார். மேலும் இவர் பார்த்திங்கன்னா 9 நாள் விசா கெடுவை மீறியதற்காக சிங்கப்பூரில் 9 அடிகள் இவருக்கு பிரம்படிகள் இவருக்கு கொடுக்கப்பட்டதாகும். அதை அடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சீன கிழவி அந்த காயங்களுக்கு மயிலிறகால் முதுகில் எண்ணெய் பூசி விட்டாங்க. அந்த பிரம்படி அடித்த மனிதனுக்கும் அந்த மருந்து தடவிய சீன கிழவியும் சிங்கப்பூர் அரசினுடைய பணியாளர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு சிங்கப்பூர் அரசு சம்பளமும் கொடுத்து வருகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மனிதர் தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து இலங்கைக்கு போயிருக்காரு, அங்கேருந்து பேங்காக் போயிருக்காரு, அங்கேருந்து ரஷ்யா போயிருக்காரு, ரஷ்யாவிலேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்கார். மேலும் அவர் அதே மனிதர் அமெரிக்கா போய் சென்றபோது அமெரிக்காவுக்கு போகிறாரு, அவருடைய கள்ள பாஸ்போர்ட்டை கண்டுபிடித்து விட்டார்கள். கள்ள பாஸ்போர்ட் போலி பாஸ்போர்ட் மூலமாக அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே அவரை பிடிச்சிடுறாங்க. கையிலும் காலிலும் சங்கிலி மாட்டி கையில் 8 ராத்தல் கனமான இரும்பு குண்டை காவ கொடுத்து அவருக்கு பார்த்தீங்கன்னா கையிலையும் கால்லையும் சங்கிலியால் பிணைச்சிட்டாங்க. 8 ராத்தல், ராத்தல் என்பது ஒரு எடை. அந்த 8 ராத்தல் கனமான ஒரு இரும்பு குண்டை அவருடைய கால்களுக்கு இடையில் கட்டிட்டாங்க. அவ்வாறு அவரை சிறைக்கு கூட்டி செல்கிறாங்க. சிறைவாசம் முடிந்து 3 வருட பயணத்திற்கு பின் அவர் கனடாவுக்கு வருகிறார். அப்போது அமெரிக்காவில் 3 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கிறாரு. அனுபவித்த பிறகு அவர் கனடாவுக்கு போகிறார். அங்கு அகதியாக இருந்தபோது வேலை தேடி 17 கம்பெனிகளில் நேர்முக தேர்வுக்கு செல்கிறார். அப்போ கனடாவில் அகதியாக திரிகிறாரு, வேலை இல்லை, வேலைக்காக 17 கம்பெனிகளில் நேர்முக தேர்வில் அட்டன் பண்ணுறாரு. ஆனால் 18வது கம்பெனியில் மட்டும்தான் அவருக்கு வேலை கிடைக்கிறது. அதுக்கு ஏன் அவருக்கு வேலை கிடைக்குதுன்னா அவர் கூறிய பதிலால் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் திறமை, நான் தற்போது உயிர் வாழ்வது, நான் உயிர், என் கேட்ட இருக்கிற திறமை உயிர் வாழ்வதற்கான திறமை அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவருக்கு வேலை கிடைச்சிது. இப்போது அவர் கனரக வாகனம் ஓட்டுபவராக இருக்கிறாரு. இவருடைய வருமானம் பார்த்திங்கன்னா கனடியர், அந்த கனடா நாட்டு வருமானத்தை விட, சராசரி வருமானத்தை விட இவருக்கு வந்து 2 மடங்கு அதிகமான வருமானத்தை ஈட்டுகின்ற நபராக விளங்குகின்றார். மேலும் இவர் புலம்பெயர் இலக்கியம் என்ற தலைப்பில் பேச வர்றார். தமிழர்கள் புலம்பெயர்ந்தாலும் எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாட்டினுடைய மொழியில் அவர்கள் அறிந்திருந்தாலும் தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை அவர்கள் மறப்பதில்லை. அவருடைய ஆர்வம் தமிழ் மொழி மீது குறைவதில்லை.
அவங்க அவர்கள் தமிழ் இலக்கியங்களில் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறாங்க, ஏன் இலக்கியங்கள் படைக்கக்கூடிய அளவு அவங்க இருப்பாங்க அப்படின்னு இந்த பகுதியில் சொல்ல வர்றார். புலம்பெயர்தல் என்ற நிகழ்வு பார்த்திங்கன்னா இது ஒன்றும் நமக்கு புதியது அப்படின்னு சொல்ல முடியாது. நம் 2000, 3000, 4000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த தமிழ் மக்கள் அவருடைய வாழ்வில் இது ஒரு அங்கமாக இருக்கிறது. சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 நிலங்கள் பற்றி பேசும் பல பாடல்களில் தலைவன் தலைவியை பிரிந்து போவதை சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது. எதற்காக? பொன் பொருளை ஈட்டுவதற்காக. அதற்காக தான் சொல்லுவாங்க ஔவையார், திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு, கடல் கடந்து சென்று செல்வங்களை ஈட்டி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு இலக்கியத்தில் ஒரு தலைவன் தலைவியை பிரிந்து பொருள் ஈட்டும் பொருட்டு பிரிந்து செல்வது தான் பொருள் வயின் பிரிவு அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு தலைவன் தலைவியை பிரிந்து பொருளை ஈட்டுவது பொருட்டு பிரிந்து செல்வது பொருள் வயின் பிரிவு என்று சொல்லுவார்கள். இது மேலும் பார்த்திங்கன்னா நற்றிணை எனும் பாடலில் நற்றிணை நல் ப்ளஸ் திணை அப்படின்னு பிரியும் இல்லையா, அதில் 153வது பாடலில் தனி மகனார் என்பவர் சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்காமல். இந்த தனிமகனார் என்பவர் பார்த்திங்கன்னா ஒரு அரசன் வந்து கோவப்படுறான் தனிமகனார் மேலே, அதனால் அந்த கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று துன்பம் அடைந்து அந்த சொந்த ஊரை விட்டு ஓடிய அவர்களினுடைய கதையை ஒரு பாடலாக பாடியிருக்கார். வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய போர் ஊழ்பாள் என்கிறார். சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா புகழிடம் தேடி அலைந்து கரை சேர்ந்தவர்களையும் சொல்லலாம். இப்போ சமீப காலத்திலமா பார்த்தீங்கன்னா புகழ் தேடி செல்வம் தேடி ஓரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு செல்பவர்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். மேலும் கனடாவுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு உண்டு அப்படின்னு நினைக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் பிறந்தவர். தமிழ் அகதிகள் கனடாவில் குடிபெயரத் தொடங்கியது 1983 பின்னால் தான். 1983 அப்புறம்தான் தமிழர்கள் கனடாவுக்கு குடிபெயரத் தொடங்கினாங்க. அவர்கள் குடியேறிய சில வருடங்களிலேயே இதழ்களை ஆரம்பித்து விட்டனர். அவங்க குடியேறின கொஞ்ச நாட்கள்லேயோ வெகு சில நாட்கள்லேயே அவங்க இதழ்கள் பத்திரிகைகள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த வேலை உணவு பற்றி நிச்சயமில்லை, அடுத்த வேலை அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் அவர்கள் பத்திரிகைகளும் இலக்கிய இதழ்களும் தொடங்குவதற்கு அவர்கள் என்றும் தயங்கியதாக தெரியவில்லை. மேலும் ஈழத்து கவிஞர் வ.ஐ.ச.ஜெயபாலன் எழுதிய பாடலை இங்கே கொடுத்துருக்காங்க. யாழ் நகரில் என் பையன், யாழ்ப்பாணம் நகரில் என் பையன் இருக்கிறான், கொழும்பில் என் பெண்டாட்டி, வன்னியில் என் தந்தை. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கிற நகரங்கள். யாழ்ப்பாண நகரத்தில் என் பையனும் கொழும்பில் என் பெண்டாட்டியும் வன்னியில் என் தந்தையும் இருக்கிறாரு, தள்ளாத வயதில் தமிழ்நாட்டில் என் அம்மா. இப்படி தள்ளாத வயதில் தமிழ்நாட்டில் என் அம்மா மட்டும் தனியாக இருக்கிறாங்க, சுற்றம் பிராங்க்பர்ட்டில் இருக்கிறாங்க. சுற்றம் அப்படின்னா என்னுடைய சுற்றத்தார் வந்து பிராங்க்பர்ட்டில் இருக்கிறார்கள், இது ஒரு பிளேஸ். ஒரு சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறாள், நானோ வழி தவறி அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஓஸ்லோவில், நான் வந்து வழி தவறி போன ஒரு ஒட்டகம் தவிப்பது போல நான் ஓஸ்லோவில் இருக்கிறேன். அப்போது தன் மகன் ஒரு இடத்துல இருக்காரு, தன்னுடைய மனைவி ஒரு இடத்துல இருக்காங்க, தன்னுடைய தந்தை ஒரு இடத்துல இருக்கிறாங்க, தன்னுடைய தாய் ஒரு இடத்துல இருக்காங்க, தன்னுடைய உறவினர்கள் ஒரு இடத்தில் இருக்கிறாங்க, தன் சகோதரி ஒரு இடத்தில் இருக்கிறார், இவர் ஒரு இடத்தில் இருக்கிறார் என்று புலம்பெயர்பவனுடைய ஒரு தவிப்பை தன் கவிதையாக கூறுகிறார். கவிதை எழுத முடியாதவர்கள் ஆனால் புலம்பெயர்ந்தவர்களில் கவிதை எழுத முடியாதவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள்
தாங்கள் சேர்த்து வைத்த நூல்களை சுமந்து கொண்டு வர மறப்பதில்லை. ஒருவர் சாண்டில்லியன் கடல் புறாவை 10 வருட காலங்களாக தூக்கி கொண்டு நாடு நாடாக அலைந்து கொண்டு இருக்கிறார். இது முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் இருந்தது. ஏன் அவர் நூல்களை எடுத்துக்கிட்டு நாடு நாடாக செல்கிறாரு அதுக்குன்னு பார்த்திங்கன்னா, 1981 மே மாதம் 31ஆம் தேதி தமிழர் எவர் ஒருவராலும் மறக்க இயலாத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது என்ன நிகழ்வு என்று பார்த்தால், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு தமிழ் நூலகமானது தீக்கிரையாகப்பட்டது, தீயிட்டு கொளுத்தப்பட்டது. அந்த நிகழ்வு தான் சொல். ஓர் இனத்தை அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுடைய நூல்களை எரித்தால் மட்டுமே போதும் என்ற கொள்கையை தான் அவர்கள் பின்பற்றினார்கள். ஃபாரன்ஹீட் 451 என்ற நூலும் இதைத்தான் சொல்கிறது. எதை சொல்கிறது என்றால், ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தில் உள்ள அனைத்து நூல்களையும் அழித்துவிட வேண்டும், அவர்களை அறிவற்றவர்களாக மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றினால் அச்சமூகம் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். அறிவை சாகடித்து விட்டால் அந்த மனிதன் செத்து விடுவான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக உலக அரங்கில் தமிழ் என்னும் தலைப்பில் பேசுகிறார். புலம்பெயர் தமிழர்களின் இரண்டாம் தலைமுறை தமிழை கைவிடும் என்ற பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் இன்றைய கணினி யுகத்தில் பார்த்தோன்னா தமிழை கற்பது இலகுவாகிவிட்டது. மிகவும் ஈஸியான ஒன்றாக, சுலபமான ஒன்றாக மாறிவிட்டது. புலம்பெயர் நாடுகளில் உள்ள மாணவர்கள் தமிழ் கற்கவும் செய்கின்றனர். இவர்களில் சிலராவது உயர்ந்த இலக்கியங்களை படைத்து தமிழை உலக அரங்கில் முன்னிறுத்துவார்கள் தமிழர்கள். மேலும் தமிழர்கள் 8 கோடி பேர் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். மேலும் தமிழர்கள் நியூசிலாந்திலிருந்து அலாஸ்கா வரை பார்த்திங்கன்னா 10 லட்சம் தமிழர்கள் பரவி வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் கனடாவில் மட்டும் 3 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பிரிட்டானிய அரசு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை தான் சூரியன் மறையாத அரசு என்று அழைத்தார்கள். ஆனால் தற்போது சூரியன் மறையாத தமிழ்ப்புலம் என்று சொல்லக்கூடிய நிலை வந்துவிட்டது. மேலும் கனடா அரசாங்கம் பார்த்திங்கன்னா 2012ஆம் ஆண்டு தொடங்கி வரும் எல்லா வருடங்களிலும் ஜனவரி 14ஆம் நாள் தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் உலகத்தின் 2வது பெரிய தேசமான கனடாவில் முதல் முறையாக ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு வன்னி வீதி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த வன்னி என்பது பார்த்திங்கன்னா இலங்கையில் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. வன்னி வீதி தமிழர்களுக்கு சொந்தமான வீதி. புலம்பெயர் தமிழர்களின் வரலாற்றை நினைவுபடுத்தும்படியே இந்த வீதி நிற்கும், என்றென்றும் நிலைத்து நிற்கும். தமிழர்கள் பார்த்திங்கன்னா நிலத்தை 5 வகையாக பிரித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுதான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை என்பது மணலும் மணல் பாங்கான இடமும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழர்கள் தற்போது பனி சூழ்ந்திருக்கின்ற இடங்களிலும் இருக்கிறார்கள். அப்போ பனியும் பனி சார்ந்த இடமும் என்பது 6ஆம் திணையாக நமக்கு ஆசிரியர் ஆ. முத்துலிங்கம் அவர்கள் எடுத்து கூறியுள்ளார். சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் அப்படின்னு ஒரு நூல்கள் இருக்குது. அந்த நூல்களில் ஒன்று ஐங்குறுநூறு. அந்த ஐங்குறுநூறுகளில் 5 வகையான நிலத்திற்கும் 100 பாடல்களாக மொத்தம் 500 பாடல்களை கொண்டது. அந்நூலில் பார்த்திங்கன்னா பனியும் பனி சார்ந்த நிலத்திற்கு பாடல்கள் எதுவுமே இல்லை. புலம்பெயர்ந்த 10 லட்சம் மக்களை சென்றடைந்தது பனி பிரதேசங்களுக்கு மட்டும்தான். என்னுடைய கிராமமும் கொக்குவில், அங்கு 6 மணி
ஆறு மணிக்குருவிகள் இருந்தன. இந்த மணிக்குருவிகளுக்கு எல்லையே இல்லை. மணிக்குருவிகள் இருக்குது, அந்த மணிக்குருவிகளுக்கு பார்த்திங்கன்னா எல்லை அப்படி என்பது ஒன்றுமே கிடையாது. அதுபோல் தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி விரவி இருக்கிறார்கள், புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள். அவர்களின் உலகம் பனியும் பனி சார்ந்த நிலமும் ஆம் ஆறாம் திணையாக இருக்கிறது என்று தன்னுடைய இந்த துணைப்பாடத்தினை நிறைவு செய்கிறார். நன்றி.